மதுரை சோழவந்தான் அருகே சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமியை முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் பத்ரிநாத் திறந்து வைத்தார். மதுரையில் முதல் முறை சிறந்த சதுக்கம் ஆஸ்ட்ரோமேட்டிங் வீச்சுகளுடன் பிளட்லைட்டுகள் அமைக்கப்பட்டு அனைத்து வயதினருக்கும் ஏற்ற கிரிக்கெட் பயிற்சி அளிக்கக்கூடிய சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி திறக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே நகரி கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியில் கிரிக்கெட் மைதானத்தில் 6 முதல் 23 வயது வரை உள்ள சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கு கிரிக்கெட் பயிற்சி வழங்குவதற்கான அகாடமியை சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் வீரர் பத்ரிநாத் திறந்து வைத்தார். இது தமிழகத்தின் 12வது மையமாகவும் மதுரையில் திறக்கப்படும் முதல் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்ட மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் இது சரியான தளமாக செயல்படும். இந்த நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் ராமகிருஷ்ணன், சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமி கிரிக்கெட் இயக்குநர் லூயிஸ் மரியானோ, கல்விக் குழுமத்தின் தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையேற்று நடத்தினர். மதுரை மக்களுக்கு இதுவே முதல் முறை சிறந்த தரமான சதுக்கம் ஆஸ்ட்ரோமேட்டிங் வீச்சுகளுடன் மற்றும் பிளட்லைட்டுகள் கொண்ட கண்கவர் கிரிக்கெட் மைதானம் ஆகும். இங்குள்ள உலகத்தரமான வசதிகள் மற்றும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கிரிக்கெட் ஆர்வலர்கள் தங்களது திறமையை உருவாக்க முடியும். கிரிக்கெட் பயிற்சியில் சிறந்தவர்களாக வளர்வதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பாக இந்த அகாடமி அமைய உள்ளது சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இதில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கிரிக்கெட் முன்னாள் வீரரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரருமான பத்ரிநாத் கூறுகையில், மதுரையில் சிஎஸ்கே அகாடமி தொடங்கி வைப்பதில் எனக்கு மிக்க சந்தோஷம். மதுரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதுரையின் சூழல் நன்றாக உள்ளது. தமிழ்நாட்டில் 12வது சிஎஸ்கே அகாடமியும் மதுரையில் முதல் முறையாகவும் இந்த அகாடமி தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊரிலும் ஒளிந்திருக்கும் திறமை உள்ளவர்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்வதில் நல்ல கோச்சஸ் உள்ளார்கள். மதுரையிலிருந்து நல்ல கிரிக்கெட் வளர்ந்து வரக்கூடிய சூழல் இதன் மூலம் ஏற்படும். மேலும் இங்கு உருவாகக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் சிஎஸ்கேக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஐபிஎல்லுக்கு வரக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை என்றார். மாணவர்கள் இன்றைய சூழலில் செல்போனில் மூழ்கியிருப்பது குறித்த கேள்விக்கு, உழைப்பே உயர்வு தரும், நான் வளர்ந்தது உழைப்பினால்தான், சின்ன வயதிலிருந்து நல்லது கெட்டது கற்றுக் கொடுத்தது என அனைத்தும் கிரிக்கெட் தான். பொதுவாக வாழ்க்கையில் வெற்றி தோல்வியை சமமாக பார்க்க வேண்டும். பேட் நியூஸ் வரும், ஆனால் செட்பேக் கிடையாது. ஃபீட்பேக் எடுத்து முன்னேற வேண்டும். ஒரு கோச்சராக நான் சொல்வது இதுதான், உழைப்பே உயர்வு தரும், உழைப்பை முதலில் நம்ப வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் T20 கிரிக்கெட் மிகவும் அவசியமாக பார்க்கப்படுகிறது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அமர்ந்து கிரிக்கெட் பார்க்கக்கூடிய அளவில் மக்கள் இல்லை. இரவு 7 மணிக்கு தொடங்கி 10 மணிக்கு முடியக்கூடிய T20 மேட்ச் பிரபலமாக உள்ளது. இந்தியாவிற்கு T20 ரொம்ப பிடித்துள்ளது. இந்தியாவும் T20 நோக்கி சென்று கொண்டுள்ளது. கிரிக்கெட் ஒரு இண்டஸ்ட்ரி. காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பார்க்க யாருக்கும் நேரமில்லை. இன்றைய கிரிக்கெட்டில் ஸ்பான்சர்கள் நிறைய வருகிறார்கள், விரும்புகிறார்கள். நிறைய பேருக்கு இதன் மூலம் வேலை வாய்ப்புகள் கமர்ஷியலாக கிடைப்பதால் கிரிக்கெட் கொண்டாடப்படுகிறது என்று அவர் கூறினார். தொடங்கி வைக்கிறதுல எனக்கு மிகவுமே ஒரு ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம். 12வது சிஎஸ்கே அகாடமி தமிழ்நாடுல, ஐ திங்க் தமிழ்நாடுல இருக்கிற ஒரு ஒரு ஊர்லேயும் மூணு முடுக்கில் இருக்கிற ஒளிஞ்சிருக்கிற ஒரு டேலண்ட்ஸு திறமைகளைக்கான ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல ஃபெசிலிட்டிஸ், நல்ல கோச்சஸ் எல்லாமே அமைச்சு தராங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஒரு பிராண்டோட இன்வால்வாக இருக்கிறது இந்த கிட்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூடி விரைவிலேயே இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வர்றதுனால மதுரையிலேருந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டர் மிகவும் வளர்ந்து அடுத்தது சிஎஸ்கேக்கே விளாடி ஐபிஎல் விளாடி அடுத்த லெவல் இந்தியாவுக்கும் விளாடினா அதுதான் ஒரு உண்மையான வெற்றி. அந்த நாள் இன்னும் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.